ஃபுட் மேக்கர். இன்றைக்கு என்னோட வீட்டில் நான் கிரேப் செய்ய போகிறேன். இவைக்காக தான் இந்த மூன்று பேருக்கும் கிரேப் சுட்டு கொடுக்க போகிறேன். ஓகே, அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அதோட இந்த வீட்டோட வீடியோ கொஞ்சம் உங்களுக்காக போடுறேன். ஓகே, ஹாய், இதுதான் எங்களோட வீடு பாருங்க. அது அம்மா வேண்ட வீடு, இதுதான் என்னோட வீடு. மீன் ஓப்பன் பண்ணுங்க. இதுதான் என்னோட வீடு. இப்ப என்னோட தங்கச்சி தான் இங்க இருக்குது. கடைசி தங்கச்சி அம்மாவையோட இருக்கினா. எப்படி இருக்கு என்ன வீடு அனுப்புற சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. இது பழைய வீடுதான், நாங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த வீடுதான். இதுதான் கிச்சன் பாத்தீங்களே, மண் அடுப்பு எப்படி இருக்கு. நாங்க பார்த்து பார்த்து வளர்ந்த வீடு இதுதான். எல்லாம் பழதா போயிட்டுது, ஆனா தங்கச்சி நல்ல வடிவா வச்சிருக்கா. இந்த கேட்டினுக்கும் எங்களுக்கும் ஒரு வயசா. இதுதான் அம்மா நாங்க பிறந்ததுல இருந்து பாவிச்ச கேட்டின். இப்ப தங்கச்சி எடுத்தாத ஜூஸ் பண்றாள். இதுதான் சட்டி பானை கழுவி வைக்கிற ஸ்டாண்டு. இது ஒரு குட்டி சிங்க் பாத்தீங்களே. இது ஒரு தட்டு, இதுல ஸ்டோரேஜ் வைக்கலாம். அவண்ட மிளக்கறி கூட நல்ல வடிவா குட்டியா வடிவா இருக்கு. இது ஒரு கபட் உண்டு, இது ஒரு கபட் பாருங்க. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு, இதுக்குள்ளேயும் அவையின் திங்ஸ்கள் வச்சிருக்கணும். எனக்கு இப்படி வீடுதான் பிடிக்கும். இப்படி அடுப்பு சமைக்க சூப்பரா இருக்கும். இவதான் என் தங்கச்சி, இந்த வீட்டை இருக்கிறவா. அவ இப்ப மேக்கப் இல்லாம நிக்கிறாவ காட்டு. இது எங்கட அப்பாப்பா. இங்க ஒரு ஈஃபில் டவர் ஒன்று இருக்கு பாருங்க. இதை என்ன பாட்டு போட்டி அதை மூடி வச்சிருக்கேன், டஸ்ட் பிடிக்காம அப்படி இருக்கு. கிரேப்புக்கு தேவையான பொருள் மா இருக்கு, முட்டை, பால், ஃபுல் கிரீம், ஃப்ரெஷ் மில்க், பட்டர், நியூட்டெல்லா, உப்பு, இவ்வளோ தான் தேவை. அந்த அளவுகள் பார்க்கணுமென்னு சொன்னால் என்னோட சேனலில் கிரேப் செய்கிற வீடியோ இருக்கு, போய் பாருங்க. ஓகே, பட்டர் முதல் போடணும். பட்டரை போட்டு நல்லா மெல்ட் பண்ண போறேன். அதுக்கு பட்டர் போடுறேன். இந்த இந்த பட்டர்ல கொஞ்சம் உப்பு இருக்கு, பார்த்து உப்பு போடுங்க. உப்பு வந்து டேஸ்டுக்காக மட்டும்தான் போடுறது. ஓகே, இப்போ இந்த பட்டரை நான் மெல்ட் பண்ண போறேன் லைட்டா. பட்டர் உருகினா காணும். பட்டர் நல்லா உருகிட்டுது பாருங்க. இப்ப இதுக்கு வந்து பால் சேர்க்க போறேன். நான் அளவுகள் ஒன்றும் தெரியல, நீங்க அளவு பார்த்து செய்யணும்னு சொன்னா இந்த வீடியோ போய் பாருங்க. கிரேக் செய்யற வீடியோ கிரேக். இப்ப பாலும் இந்த பட்டரும் நல்லா சேரணும். இப்ப இந்த பாலும் பட்டரும் சேர்த்ததுக்குள்ள முட்டை, மூன்று முட்டை போடுறேன். கொஞ்சம் வெனிலா சேர்க்கணும். இப்ப என்னோட வெனிலா இல்லாதால நான் வெனிலா சேர்க்கல. இப்ப முட்டை, பால், சீனி எல்லாம் சேர்த்து கலவையை இப்ப இந்த மாவுல ஊத்த போறேன். நல்லா மாவுல கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணணும்.
இந்த பதத்தில் நல்லா பாருங்க கட்டி இல்லாமல் ஆக்கியாச்சு. இப்போ இதுதான் பதம், ஒரு ஊற்றி காட்டுறேன். இப்போ எல்லாமே ரெடி. ஒரு 10 நிமிஷம் இப்படியே வச்சுட்டு சுட்டா சரி பாருங்க, இப்படி தான் இருக்கணும் மல்லி ஊற்றி வைக்க. இதான் பதம். இப்போ நான் ஒரு தோசைக்கல் மாதிரி, இதில் தான் கிரேப்ஸ் தான் நல்லா இருக்கும். இப்போ அது நல்லா சூடாகணும். இது நல்லா சூடாகணும். நியூட்ரெல்லாவும் ரெடியாக இருக்குது. இங்கே சுட்டா சரி. சட்டி நல்லா சூடாயிட்டுது. செண்டு கரண்டி மா போட்டுட்டு தோசை மாதிரி தான் நல்ல ரவுண்டாக அப்படியே சுற்றி எடுக்கணும். ஒரு பக்கம் வெந்தோடனே திருப்பி விடணும். இது மற்ற பக்கம் நல்லா வேட்டும். ஒரு பக்கம் வெந்துட்டுது. இப்ப நியூட்ரெல்லா எடுத்து இப்படி பாதிக்கு பூச போறோம். நல்லா வடிவா ஃபுல்லா பூசணும். இப்ப இத அப்படியே இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு. இதை எடுத்துட்டு அப்படியே இதுல வைக்கிறது. பாருங்க சூப்பரா கிரேப் ரெடி. பாருங்க சூப்பரா கிரேப் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் நியூட்ரெல்லாம் மேலால போட்டிருக்கிறேன். இப்ப இவே தான் சாப்பிட போயினோம். மீனுக்குட்டி சாப்பிட்டு சொல்லுங்க, எடுத்து சாப்பிடுங்க. தானி வண்டியில் தானி குட்டிக்கு தீத்துங்க. சுடுதே எப்படி இருக்கு மீனுக்குட்டி? தானியா சூப்பரா இருக்குதே. தானியா சூப்பரா இருக்குன்னு சொல்லும். ஓகே ஓகே. என்னோட வீடியோவை ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. பாய் சொல்லுங்க.